கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12 எடுத்துக்கொள்ளலாம். அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய தூதன் மூலமாக கிதியோனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இந்த மீதியானிய தேசத்தின் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு உள்ளாக வந்து இந்த ஜனங்கள் செய்து வைத்த எல்லா விவசாயங்களையும் அழித்து செல்லுகிறார்கள். இந்த ஜனங்களை சூறையாடுகிறார்கள். இந்த ஜனங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். எனவே இந்த கிதியோன் செய்கிற காரியம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, தன்னை உயிரோடு பாதுகாத்து கொள்வதற்காக, தன்னுடைய உணவை பாதுகாத்து கொள்வதற்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பயந்த நிலையில் இருந்த கிதியோன், பலனற்ற நிலையில் இருந்த கிதியோன், ஆதரவற்ற நிலையில் இருந்த கிதியோன், எல்லா நம்பிக்கையையும் இழந்த கிதியோனை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் நாமும் கூட நம்மை இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். எனக்குள் எந்த பலனும் இல்லை, எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, என்னிடத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லை, என்னிடத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, நான் பலனற்ற ஒரு பாண்டம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் நீ பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை எப்படி நினைத்தாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலிகளாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளை துவங்குங்கள், நான் பராக்கிரமசாலி, எனக்கு எதிரான காரியம் எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பிக்கை முழுவதுமாக நான் இழந்து போனாலும் சரி, ஆண்டவராகிய கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் எங்களை எப்படி நினைத்தாலும், நம்பிக்கையற்றவர்களாக எங்களை நினைத்து கொண்டாலும், பலனில்லாத பாண்டங்களாக எங்களை நினைத்து கொண்டாலும், ஆண்டவரே எங்களுக்குள் எந்த ஆதரவும் இல்லை என்று நாங்கள் நினைத்தாலும், எங்களை நீர் பராக்கிரமசாலிகளாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நாளின் காரியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும் தகப்பனே. உமக்கு நன்றி. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட் பிரேசுவின் மூலமாக செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.